Students, welcome to you all. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா chapter 5 2 dimensional analytical geometry. In that we are discussing exercise 5.2 8th sum. Right? So இதல வந்து பார்த்தோம்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து என்ன டைப் அப்படினு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ் இதெல்லாம்மே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. Right? So நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இது என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறேன். Right? So, ना इन्ना पन्ना पोरें अप्डीना, इन्द एक्वेशन है, X time अला उर पकमु, Y time अला उन्ना कम्बेन बने एड़ पोरें. So, अप एपड़ी एड़ुदला अप्डीन पात्तोंना, 18X square, अड़त्तु 144X एड़ुदिकरें. Right? अड़त्तु उन्द इन्ना एड़ुदरना, Y time एड़ुदरें. 12Y square, plus 48Y. Okay, वा, constant अंदपक कोंटु पैला, अप एन्ना नागों अप्डीन पात्तोंना, minus 120 अप्डीन आएड़ु. Right? So, इप इन्द 18 இந்த ரெண்டு டம்ல இருந்து x டம்ல இருந்து என்ன வெளிய காமனா எடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா 18-ஐ வெளிய காமனா எடுக்கலாம் அப்ப என்ன ஆகும் அப்படினு பார்த்தோம்னா x2 minus சோ 18-ஐ காமனா எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும்னா 8x னா ஆயிடும் அதே போல இந்த ரெண்டு டம்ல இருந்து என்ன வெளிய காமனா எடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா 12-ஐ வெளிய காமனா எடுக்கலாம் சோ அப்ப எப்படி கிடைக்கும் அப்படினு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் y2 plus 4y அப்படினு ஆயிடும் which is equal to minus 120 ஓகேவா சோ இத நான் வந்து எப்படி எழுத போறேனா இப்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல எழுத போறேன் சோ 18 டைம்ஸ் ஆஃப் x2 minus 8 எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தனா 2 டைம்ஸ் ஆஃப் 4 into x ரைட்டா சோ அப்போ a2 minus 2ab இருக்கு அடுத்து நமக்கு plus b2 னு வரணும் அதாவது வந்து 4² னு வரணும் ஆனா இல்ல சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேனா plus 4² minus 4² அப்படினு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன் சேம் திங் plus 12 times of அதே போல இத எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா y square plus 2 times of 2 into y ரைட்டா சோ a square plus 2ab b இருக்கு இடத்துல 2 னு இருக்கு சோ இங்க b square னு இல்ல சோ plus 2 square minus 2 square அப்படினு சொல்லி நானேவே இன்செர்ட் பண்ணிக்கிறேன் which is equal to minus 120 ரைட்டா சோ இத நாம எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தோம்னா 18 times of x minus 4 होल स्क्वायर अब दिन ऐसे क्लाम रिमेइंग इधर नन्हे रखूँगा माइनस 16 अब दिन ट्रूपन अरे पोले प्लस 12 टाइम्स ऑफ इधर उपरी ऐड गलां अब दिन पातो ना वाई प्लस 2 होल स्क्वायर अब दिन ऐसे क्लाम इधर उपरी ऐड गलाना माइनस 4 विच इज इक्वल टू माइनस 120 राइट आई पिंड 18 उल्ला मल्टीप्लाई पन्नो ना इधर 18 टाइम्स ऑफ एक्स माइनस 4 होल स्क्वायर ना आयरों नाउ 18 इनटू 16 अरे एन्ना वर्जन पाकलाम सो 18 इनटू 16, 8, 6 are 48, so 6, 1 are 6, 6 plus 4, 10, so இது வந்து 8, இது 1, so அப்பு என்ன ஆகுனா 8, இது 8, இது 2, அப்பு என்ன ஆகுனா minus 288, அப்பின் ஆகும், plus same thing 12 உள்ள multiply பண்ணனா, 12 times of y plus 2 whole square minus 12 4s are என்ன கடைக்கும் அப்பின் பார்த்துனா 48, which is equal to minus 120, right? So, constants எல்லாத்தியும் நான் right side கொண்டு போயிறேன் அப்போ இந்த டைம்ஸ் மட்டும்தான் இருக்கும் 18 times of x minus 4 whole square plus 12 times of y plus 2 whole square which is equal to minus 120 plus 288 plus 48 So, இந்த ரெண்டு டைம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ எப்படி வரும்னா 288 plus 48 8 plus 8 16 8 plus 4 12 12 plus 1 13 So, 3 இங்க என்ன வரும்னா 336 சோ அடுத்து என்ன வரும்னா minus 120 அப்ப சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது 6 ஆயிடும் 3 ல 2 போச்சுனா 1 3 ல 1 போச்சுனா 2 ரைட்டா சோ 18 டைம்ஸ் ஆஃப் x minus 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 12 டைம்ஸ் ஆஃப் y plus 2 ஹோல் ஸ்கொயர் which is equal to என்னன்னு வரும்னா 260 நமக்கு எலிப்ஸோ ஹைபர்போலாவோ ஃபார்ம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கணும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம்னு பார்த்தோம்னா 1 னு இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறேன்னா divided by 216 அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ என்னென்னாகும்னா 18 டைம்ஸ் ஆஃப் x minus 4 ஹோல் ஸ்கொயர் divided by 216 பிளஸ் 12 டைம்ஸ் ஆஃப் y plus 2 ஹோல் ஸ்கொயர் divided by 216 விச் இஸ் ஈக்குவல் டு 216 divided by 216 ரைட்டா ஸோ இது கேன்சல் பண்ணலாம் 18 times the tables la cancel pannana 216 idi 18 times so 18 ones are 18 remainder 3 varum inga 6 appo 18 twos are appo idu 12 times adhe pola 12 table la ethana times varum appdin paathona 216 divided by 12 so 12 ones are
12. So remaining என்ன வரும் அப்படினு பார்த்தோம்னா 9 இங்க 6. So அடுத்து நாம என்ன போடலாம் அப்படினு பார்த்தோம்னா 12 8 சார் 96. So 0. அப்ப இது என்ன கிடைக்கும்னா 18. அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படினா x minus 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 plus y plus 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18 which is equal to 1. So இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குனா எலிப்ஸ் ஏன்னா நடுவுல வந்து என்ன இருக்கு பிளஸ் ரைட் சோ இது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜரா வச்சு வருதா இல்ல ஒய் ஆக்சிஸ் மேஜரா வச்சு வருதான்னு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸ் மேஜரா வச்சு வருது ஏன்னா ஒய் கீழே இருக்க வேல்யூ வந்து பெருசு ரைட் சோ இப்போ அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகே சோ லெட் அஸ் மூவ் ஆன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் ரைட் ஜஸ்ட் வெயிட் சோ அகைன் ஐ ஹேவ் டு ரீரைட் த ஈக்குவேஷன் வாட் வில் கம்ஸ் x minus 4 whole square divided by 12 plus y plus 2 whole square divided by 18 which is equal to 1. So இப்ப இது என்ன type of conic அப்படினு பார்த்தோம்னா type of conic is ellipse and it has y axis as major. ரைட்டா ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம ரெண்டு மெத்தட் சால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்டாக இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்கள் பட் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு மெத்தடையுமே சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்செப்ட் மெத்தட் மெத்தட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்செப்ட் மெத்தட் நம்ம இதில் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த கான்செப்டில் என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ணமோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சென்டர் ரைட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்செப்ட் மெத்தடுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே கேபிட்டல் எக்ஸாக எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 4 அதே போல் கேபிட்டல் ஒய்யை நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் பிளஸ் 2 அதே போல் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 18 அதுவே ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன் சாரி பி ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 12 சின்ன வேல்யூ தான் நம்ம பியில் எடுப்போம் அதுவே ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 18 அப்போ பியோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4√3 √12 அப்படின்னு கிடைக்கும் அதுவே ஏ ஏவோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும்னா √18 ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2√3 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா 12க்கு ரூட் எடுத்தோம்னா அதே போல் ஏவோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 3√2 அப்படின்னு சொல்லி எழுதலாம் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ரைட்டா ஸோ அப்போ இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 12 டிவைடட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 18 ஸோ இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 மைனஸ் 12 டிவைடட் பை 18 அப்போ இயோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 18 மைனஸ் 12 என்னென்னா 6 டிவைடட் பை 18 ரைட்டா ஸோ இ ஈக்குவல் டு √6 டிவைடட் பை √18 அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா இது கட் பண்ணிக்கலாம் 6 ones are 6 threes are அப்போ இயோட வேல்யூ என்னென்னா 1/√3 விச் இஸ் நத்திங் பட் 1/√3 இப்படி கூட எழுதிக்கலாம் ரைட்டா ஸோ இ வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஓகேவா ஸோ இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் சென்டர் வந்து என்னென்னா 0,0 பட் நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு வேணும் ரைட் ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா கேபிட்டல் எக்ஸை நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 4 அதே கேபிட்டல் ஒய்யை நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ஒய் பிளஸ் 2 நமக்கு கேபிட்டல் எக்ஸுக்கு வேல்யூ தெரியும் ஸோ நான் அதில் அப்ளை பண்ணேன்னா 0 = x - 4 அப்போது ஸ்மால் எக்ஸோட வேல்யூ என்னென்ன ஆயிடுச்சுன்னா +4 ரைட்டா அதே கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 0 அப்ளை பண்ணோன்னா ஒய் +2 +2 இங்கே போகும்போது -2 அப்படின்னு ஆகிடும் அப்போ ஸ்மால் ஒய்யோட வேல்யூ -2 அப்போது சென்டர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4, -2 ரைட்டா ஸோ சென்டர் ஓவர் ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்சி ஓகேவா ஸோ நான் இந்த பார்ட்டை ரப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் வெயிட் ஸோ ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக வச்சு வரதுனால ஃபோர்சி வந்து என்னென்ன எழுதலாம்னா 0, +r - ae இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு பட் நம்ம கிடைக்க வேண்டியது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்
right? So first AE oda value enna nu find out pannalam. So 0, 0, plus or minus A oda value enna find out pannirukom appdin paathona 3√2. Adhuve E oda value enna find out pannirukona 1/√3, right? So appo namakku eppadi varum appdin paathona எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தோம்னா 0, plus or minus 3 எப்படி எழுதிக்கறனா √3 into √3 into √2 divided by இந்த √3 இப்படி எழுதிக்கலாம். So √3 and √3 should get cancel. அப்போ 0, plus or minus √3 into √2 will become √6, right? அப்போ 4c வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 0, plus or minus √6. இது capital X capital Y க்கு, பட் நமக்கு small x small y க்கு வேணும், ரைட்டா? So அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 4, அதுவே கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஒய் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன எடுக்கிறேன்னா 0, பிளஸ் √6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ரைட்? இதை கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஸோ இங்கே அப்ளை பண்ணனா என்ன ஆகும்னா கேபிட்டல் எக்ஸ் இருக்க இடத்துல 0 அப்படின்னு அப்ளை பண்ணனா ஸ்மால் எக்ஸோட வேல்யூ வந்து 4. அதுவே கேபிட்டல் ஒய் இருக்க இடத்துல √6 அப்படின்னு அப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஒய் ஈக்குவல் டு √6 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா 4, √6 மைனஸ் 2, ரைட்? சிமிலர்லி வி ஹாவ் டு ஃபைண்ட் அனதர் ஃபோக்கஸ் ஆல்சோ. ஸோ 0, இப்போ வந்து என்ன எடுக்கிறேன்னா மைனஸ் √6 அப்படின்னு எடுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் 4 தான் கிடைக்கும், ஏன்னா 0 தான் அப்ளை பண்ணுவோம். பட் ஒய்யோட வேல்யூ எப்படி கிடைக்கும்னா கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2, கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ மைனஸ் √6 விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 அப்படின்னு போடுவேன். ஸோ மைனஸ் 2 இங்கே வந்ததுன்னா பிளஸ் 2. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி எழுதுறேன்னா மைனஸ் √6 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுப்பேன், ரைட்டா? ஆக்சுவலாக இது ஒய் பிளஸ் 2, ரைட்? ஸோ அப்போ இங்கே வரும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 2. அப்போ ஃபோக்கஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 4, மைனஸ் √6 மைனஸ் √2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ். ரெண்டு ஃபோக்கஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்தோன்னா 4, √6 மைனஸ் 2, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 4, −√6 −√2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்? ஸோ ஃபோக்கஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வெர்டிசஸ். ஜஸ்ட் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிசஸ். ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், ஓகே? ஸோ வெர்டிசஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, ரைட்? ஸோ 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3√2, ரைட்டா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 0, பிளஸ் 3√2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதில் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 4, அதுவே கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒய் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸோட கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 0 போட்டோன்னா ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 4, அதே கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 3√2 அப்படின்னு போட்டோன்னா ஸ்மால் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3√2 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். அப்போது ஒரு வெர்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4, √2 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ அதே போல் அடுத்து நம்ம இன்னொரு வெர்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ செகண்ட் வெர்டெக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0, −3√2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ அதே போல் கேபிட்டல் எக்ஸ் இருக்க இடத்துல 0 போட்டோன்னா ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 4 ஆகிடும், அதுவே கேபிட்டல் ஒய் இருக்க இடத்துல −3√2 அப்படின்னு போட்டோன்னா ஸ்மால் ஒய்யோட வேல்யூ எப்படி கிடைக்கும்னா −3√2 −2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இன்னொரு ஃபோக்கஸ் என்னென்னா 4, −3√2 −2. ஸோ வெர்டிசஸும் ஓவர். அடுத்து நம்ம இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஜஸ்ட் வெயிட். ஸோ இது ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருக்கிறதுனால டைரக்ட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ/இ அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3√2 டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/√3. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்து எழுதணும்னா ஒய் ஈக்குவல் டு 3√6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் ஒய், ஓகேவா? பட் நமக்கு வந்து ஸ்மால் ஒய்க்கு வேணும். ஸோ கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் பிளஸ் 2. இந்த இடத்துல நான் வந்து இது பிளஸ் ஆர் மைனஸ்
ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் y ஓட வேல்யூ என்ன எடுக்கறேனா ப்ளஸ் 3 ரூட் 6 அப்படினு சொல்லி எடுக்கறேன். அப்போ கேபிட்டல் y நான் இத எடுத்து ரீப்ளேஸ் பண்ணனா 3 ரூட் 6 which is equal to y plus 2. ரைட்? சோ அப்ப இங்க வந்துனா 3 ரூட் 6 minus 2 which is equal to y. ஒரு டைரக்ட்ரிக்ஸ் தெரிஞ்சாச்சு. அதே போல அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா என்ன எடுக்கறேன் அப்படினு பார்த்தோம்னா கேபிட்டல் y க்கு வந்து minus 3 ரூட் 6 அப்படினு சொல்லி எடுக்கறேன். அப்போ இதை எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணனா மைனஸ் த்ரீ ரூட் சிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டூ, ப்ளஸ் டூ இங்கே வருமோ மைனஸ் டூ. ஸோ மைனஸ் த்ரீ ரூட் சிக்ஸ் மைனஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய், ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல். இது டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்செப்ட் ஒன்று, ஓகேவா? விச் மீன்ஸ் கான்செப்ட் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது. அதே போல் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா மெத்தட் ஈஸியாக முடிஞ்சிடும், ஏன்னா ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ணாலே ஈஸியாக நம்ம போட்டுற முடியும். ஸோ ஃபார்முலா மெத்தட் அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஜஸ்ட் வெயிட். ஸோ அடுத்து நம்ம இப்போ போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தட் டூ, ஃபார்முலா மெத்தட். ரைட்? ஸோ இதில் வந்து ஐடென்டிஃபை டைப் ஆஃப் கோனிக் வந்து நம்ம மெத்தட் ஒன்லேயே இருக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா சென்டர். சென்டரை நம்ம நார்மலாகவே எப்படி எடுப்போம்னா ஹெச் கமா கே, ரைட்டா? ஸோ அப்போ இது ரிலேட் பண்ணி நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னா எப்படி வரும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இதை பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ரைட்? அகைன் ஐ ஹேவ் டு ரீரைட் த ஈக்குவேஷன் ஸோ தட் இட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ரைட்? ஸோ அப்போ ஹெச் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4, அதுவே கே இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ப்ளஸ் 2. ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் கே அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா மைனஸ் 2. ரைட்? ஸோ சென்டர் ஓவர். ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபோக்கஸ். ரைட்? ஸோ ஃபோக்கஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் கமா கே மைனஸ் சி ஒரு கண்டிஷன், இன்னொன்று வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் சி ஒரு கண்டிஷன், ரைட்டா? ஸோ இதில் ஹெச் வேல்யூவும் கே வேல்யூவும் நமக்கு ஏற்கனவே தெரியும், பட் சி வேல்யூ தெரியாது. ஸோ சி ஃபார்முலா என்னன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18 மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. ஸோ அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6, சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 4, கமா கேவோட வேல்யூ என்னன்னா மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் சாரி ரூட் சிக்ஸ் அப்படின்னு வரும், ஏன்னா சியோட வேல்யூ ரூட் சிக்ஸில். அதே போல் ஹெச்சோட வேல்யூ வந்து 4, கமா கேவோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மைனஸ் டூ ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து ரூட் சிக்ஸ். ஸோ ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிசஸ். ரைட்? ஸோ வெர்டிசஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் கமா கே மைனஸ் ஏ ஒரு கண்டிஷன், இன்னொன்று வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ ஒரு கண்டிஷன், ரைட்டா? ஸோ நமக்கு ஹெச் வேல்யூ தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4, கமா கே கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் டூ மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரூட் 2, ரைட்டா? அதே போல் ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4, கமா கேவோட வேல்யூ என்னன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னன்னா 3 ரூட் 2, ரைட்டா? ஸோ இது வெர்டிசஸ்க்கு உண்டான கண்டிஷன். டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஒன்ல மெத்தட் ஒன்ல போட்டோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் தான் போட்டாகணும், ஃபார்முலா மெத்தட் கிடையாது. ரைட்? ஸோ இவ்வளோதான் செம்மு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் செம்மு, அதனால் கொஞ்சம் கிளியராக போடுங்க. உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணி ஆன்சர்ஸை கொண்டு வர பாருங்கள். ரைட்? தேங்க்யூ.